நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு அற்புதமான கிளைக்கதையான சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராணக் கதையை அந்த நாளில், அதாவது தன்னுடைய 13-14 வயதில் மகா பெரியவர் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு சொன்னாரோ அதே விதத்தில் அந்த கதை அவர் சொன்ன விதத்திலே தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலிலே இருக்கிறது. அதிலே இருந்து எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, ஒரு வரசித்தி இருக்கிறது. அதாவது இந்த கதையை சொல்லுகின்றவர்கள், இந்த கதையை கேட்கின்றவர்கள், இந்த கதையை எழுத்து வடிவத்தில் புராணமாக புத்தகமாக வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று ஒரு மூன்று நிலைப்பாடு. இந்த மூன்று நிலைப்பாட்டில் புஸ்தகம் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த கதையை இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நேயர்கள், அதாவது அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களாகிய நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இவர்களுக்கெல்லாம் எந்தெந்த சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக அபவாதம், யாராவது எந்த தப்பும் செய்யாமல் ஒரு பழிக்கு ஆளாக இருந்தால் அந்த பழி பாவம் நீங்கும். அவர்கள் உங்களில் யாரேனும் நான்காம் பிறை பார்த்திருந்தால் அந்த தோஷம் இந்த கதை கேட்பதாலே நீங்கும் அப்படின்னு இந்த புராண சங்கதிக்கு பின்னாலே ஒரு வரசித்தி இருக்கிறது. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நேற்றைய நிகழ்ச்சியிலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சற்று விரிவாகவே சொன்னேன். இப்பொழுது நான் திரும்ப நான் இந்த உபாகியான கதைக்குள்ளே வரேன். இப்போது கிருஷ்ணனுக்கும் பாமா ருக்மிணி இவர்களுக்கும் வழி தெரிஞ்சுடுத்து. அதாவது பிள்ளையாரோட சாபந்தான் காரணம், அதனால தான் அபவாதம். இப்போ அபவாதம் நீங்கணும்னு சொன்னாக்கா கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ சதுர்த்தி இந்த நாளில் பிள்ளையாரை வந்து வழிபட்டால் அபவாதம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த இடத்துலேருந்து நான் இப்போ தொடர்றேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா தேய்பிரை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவத்தை தேடி தந்ததோடு அவர் என்ன பண்ணிட்டார்னா, என்னை வணங்குற அன்னைக்கு சந்திரனுக்கும் அர்க்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அவனையும் நினைத்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அதைத்தான் இப்போ சொல்கிறார். தேய்பிரை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவம் தேடி தந்ததோடு வளர்பிறையிலேயே அவனை பார்க்கப்படாது என்று மட்டம் தட்டி வைத்த, ஏன்னா அப்போ தானே வளரும்பொழுது அவனை பார்க்கறதுனால தானே பிரச்சனை, அதனால் மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முந்தி ஒரு தினம், அதாவது அது என்னென்னா மூன்றாவது நாள், மூன்றாம் பிறை, அந்த மூன்றாம் நாளன்று மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முன்பு ஒரு தினத்தில் அவனை பார்த்தால் ரொம்ப புண்ணியம் ஏற்படும் என்று ஒரு உயர்வையும், ஒரு பக்கம் நான்காம் பிறை பார்த்தால் நாய்படாத பாடு என்று சொன்ன அதே பிள்ளையார் என்ன பண்ணிட்டாருன்னா, சந்திரனை வசத்திரத்துக்காக மூன்றாம் பிறை பார்ப்பது என்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறை காண்பது ரொம்ப நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அமாவாசைக்கு அப்புறம்தான் சந்திரன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கிற முதல் திதியில் அவனை பார்த்தால் புண்ணியம் ஏற்படும். இதனால் சதுர்த்தியில் அவனை பார்க்கும் தோஷம் கூட நிவர்த்தி ஆகிவிடும். தப்பி தவிர மறுநாள் நாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளை அந்த ஒன்றும் பண்ணாது, அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா முதல் நாள் நாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி தெரிவது தான் மூன்றாம் பிறை என்பது. அதைத்தான் ஈஸ்வரன், பிள்ளையார், அம்பாள் முதலானவர்கள் சிரசில் தரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூன்று பேர் உடைய நெற்றியிலையும் அது இருக்கிறது. பிரதமையில் சந்திரன் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக தெரியாது, அதாவது அந்த நாள் அப்படி, அந்த காலகட்டம் அப்படி, அதனால் த்விதியிலே தான் தெரியும். அதைத்தான் பிறை பார்க்கறது என்று சொல்லி பார்ப்பது. அந்த நாளை சந்திர தர்சனம் என்றே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாது என்பதை சதுர்த்தி திதிக்கு அநேகமாக ஒரு நாள் முந்தி வருகிற நாலாம் பிறையாகவே அனுஷ்டானத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். நாலாம் பிறை பார்த்தால் நாயப்பட்ட பாடு என்ற வசனமே வருகிறது. இப்படி பிள்ளையார் சாப விமோச்சனம் தந்த பின் சந்திரன் மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தான். அதனால் அவனுக்கும் சகலருக்கும் சந்தோஷமாயிற்று. சந்திரன் விக்னேஸ்வரரிடம் பரிபவப்பட்ட கதையை நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் சதுர்த்திகளிலேயே ரொம்ப விசேஷமுள்ள பாத்திரபத சுக்ல சதுர்த்தியிலேயே ஒரு தரம் சந்திரனை பார்த்து விட்டீர்கள். லோகத்தில் மனுஷாளுக்கு ஏற்படுவதெல்லாம் நமக்கும் ஏற்படட்டும் என்று நீங்களே சங்கல்பித்து கொண்டு இப்போது நரலீலை செய்து கொண்டிருப்பதால், அதாவது மனுஷ வடிவத்தில் நீங்கள் வந்து அவதாரம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் விக்னேஸ்வர சாபம் உங்களையும் பாதித்து விட்டது. அதனால்தான் இப்படி ஊர்வாயிலெல்லாம் விழுந்து
புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பரிகாரமாக சதுர்த்தி விரதம் இருந்து மகா கணபதியை பூஜை பண்ணுங்கள். நாரதர் சொல்கிறார், கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான் தானே அப்படின்னு நினைக்காமல், நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் சிவபெருமான் பிள்ளைதானேன்னு நினைக்கல, திரிபுரமரிக்க போகும்பொழுது பூஜை செய்ய மறந்து விட்டார், அதனால் அச்சு முறிஞ்சு போச்சு. அப்புறம் பூஜை செய்யவும் அச்சு சரியாகி அதற்கு போய் வெற்றி அடைந்தார். அதுபோல் இங்கே வந்து ஸ்தானம் கணக்கு இதையெல்லாமும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அவர்களே தங்களை உயர்த்துவது போலும் தாழ்த்துவது போலும் செய்து கொண்டு நமக்கெல்லாம் பாடங்களாக ஆகியிருக்கிறார்கள். இதை ரொம்ப சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கணும். அதனால் கிருஷ்ணன் எவ்வளோ பெரியவன், அவன் மகா பரமாத்மா, அவன் போய் பிள்ளையாரை போய் சேவிச்சானெல்லாம் மட்டுப்படுத்துகிறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து மனிதர்களைப் போல் நாம் வந்து இந்த இடத்துல, அதாவது சராசரி மனிதர்களைப் போல் சிந்தித்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. இதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான் தானே என்று நினைக்காமல் அப்படியே விதிவத்தாக பூஜை பண்ணினார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி ரெண்டிலுமே பண்ணினார் என்று வைத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் இதில் எது வசத்தி எது தாழ்த்தி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுவிடலாமா என்று தோன்றும். இப்போ அவர் வந்து சுக்லபட்சத்தில் மட்டும் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் வசதி அப்படின்னு ஆகிடும், ஏன்னா கிருஷ்ணனே பூஜை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ரெண்டுலேயுமே பண்ணினாராம். கிருஷ்ண சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் பூஜித்த கிருஷ்ணருக்கு சுக்லாம்பரதரான விக்னேஸ்வரர் தரிசனம் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், நீங்கள் மனுஷிய ரூபத்தில் வந்து மனுஷியர்களைப் போலவே நடந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்பதால் என்னுடைய சாபம் உங்களையும் பாதிக்கும்படி ஏற்பட்டது. அவரோட பாஷையிலேயே சொல்கிறார், சொல்லிட்டு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மித்யா அபவாதம், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அபவாதம் நீங்கி மேகத்திலிருந்து வெளிப்பட்ட சந்திரன் எப்படி பிரகாசமாக ஊருக்கெல்லாம் காட்சி தருகிறானோ அதுபோல உங்களுடைய புகழும் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னாக்கா இதை எப்படி சொல்கிறார் பெரியவர் அப்படின்னு சொன்னால், மாமாவுக்கு மருமான் இந்த இடத்துல வரம் தரார் அப்படின்னு உறவுப்படுத்தி சொல்லுகிறார். உடனே கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணார் தெரியுமா, கிருஷ்ணர் இந்த இடத்துல சும்மா விடலை, லீலையின் பயன் லோகக்ஷேமம் இந்த சம்பவம் இருக்கு, இதனால் உலகத்துக்கு ஒரு நன்மை விளையணும். கிருஷ்ணர் இப்போ அதை செய்கிறார் பிள்ளையாரை வச்சுட்டு. என்ன சொல்கிறார், உடனே கிருஷ்ணர் பிள்ளையாரை இன்னொன்று கேட்டுக்கொண்டார், லோகம் சேவம்தான் கிருஷ்ணருக்கு எப்பொழுதுமே மனசில் இருப்பது, தனக்கு என்ன நடக்கிறது தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் அவதாரம் எடுத்திருப்பதே பின்னால் இந்த லோகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை அதனுடைய பக்தி நெறிப்பாடெல்லாம் விளங்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய லீலைகள் வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ சொல்கிறார், நடுவாந்தரத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு திவ்ய தீர்த்தத்தை பாசி மூடுவது போல அபவாதத்தால் வந்த சொந்த கஷ்டம் அவருடைய உயர்ந்த மனசை மூடுவதற்கு அனுமதித்தாலும் இப்போது அது தீர்ந்தவுடனே அவருக்கு லோகத்தினுடைய நினைப்பு தான் வந்தது. அதனால் விக்னேஸ்வரரிடம், நீங்கள் நேரே வந்து என் கிளேசம் தீர்த்தது உங்களுடைய உதார மனசை காட்டுகிறது. அப்பா நான் வந்து நான் கூப்பிட்ட உடனே நீ வந்துட்ட எனக்கு வந்து நீ ரட்சித்துட்ட, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது என் ஒரே ஒருத்தனுக்கு க்ஷேமம் கொடுப்பதோடு முடிந்தால் போதாது, உங்கள் விஜயத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது உண்டாவதாக ஏதாவது மங்களமாக சொல்லிவிட்டு போங்கள் அப்படின்னாரு. இப்போ நீ எனக்கு மட்டும்தானே பண்ணியிருக்க, எல்லாருக்கும் அதனால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையாருக்கும் அதுதான் ரொம்ப பிடித்தது. முன்னே சந்திரனை முன்னிட்டு லோகத்தில் உள்ளவர்களை எல்லாம் சபித்தோமே, அதற்கு எதிர்வட்டாக இப்போது கிருஷ்ணனை முன்னிட்டு லோக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுக்ல சதுர்த்தி அன்று சந்திரனை பார்த்தால் மட்டும் அபவாதம் வரத்தான் செய்யும் என்று ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு, அதாவது அப்புறம் வரும் பிறை தரிசனத்தால் தான் அது நீங்கும் என்றும் முன்னே சொல்லியிருந்தேன் அல்லவா, இப்போது அவ்வளவு இடைவெளி இல்லாமல் அபவாதம் உடனே நீங்க இன்னொரு உபாயம் சொல்லுகிறேன், உங்கள் அதாவது கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறதாகவும் இருக்கும், அப்படி ஒரு உபாயத்தை சொல்கிறேன். அதாவது என்னை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த சம்பந்தகமணி விருத்தாந்தத்தை படித்தாலோ கேட்டாலோ போதும், உடனே அந்த அபவாதம் போய்விடும். சதுர்த்தி சந்திரனை பார்த்துவிட்டு அப்போதே இப்படி பாராயணமோ சிரவணமோ பண்ணினால் கூட அந்த க்ஷணமே தோஷம் நிவர்த்தியாகிவிடும், அபவாதம் உண்டாகாது. சாக்ஷாத் என்னுடைய ஆவிர்பவ தினமான பிள்ளையார் சதுர்த்தியான பாத்திரபதத்தில் வரும் மகா சதுர்த்தியில் சந்திரனை பார்த்திருந்தால் கூட சரி, அந்த தோஷத்தையும் இந்த உபாக்யானம் போக்கிவிடும். இது மட்டுமல்ல, பொதுவாகவே எத்தனை பெரிய மனோ சஞ்சலம் ஏற்பட்டாலும் இந்த கதையினுடைய படனம் அல்லது சிரவணம், அதாவது இதை படிப்பது அல்லது கேட்பது, அதை போக்கி நல்ல சாந்தியையும் தெளிவையும் கொடுத்து விடும் என்று பிள்ளையார் வந்து கிருஷ்ணனை முன்னிட்டு லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். அவதார புருஷர்களுக்கு உண்டாகும் கஷ்டங்கள் கூட முடிவில் லோகோபகாரமாகவே ஆகும். அவதார லீலை எதுவானாலும் முடிவிலே லோக சேமத்துக்கே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறா. முடிச்சுட்டு இன்னொன்றும் சொல்கிறா,
இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்போது நமக்கு அந்த கதை கேட்கறதுக்கு நாழி ஆகுமே, அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னும்போது ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்குது, ரெண்டு வரி. இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டால் கூட நமக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அது தெய்வத்தின் குரல் 4 பகுதியில் பக்கம் 96 இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் வந்து சில நேரத்தில் நான் அதை குறித்து வச்சுக்க விரும்புகிறேன், எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது வழக்கம். அதனால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், தெய்வத்தின் குரல் 4 பாகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய 96 பக்கத்திலே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சிம்ஹ பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவதாஹத சுகுமாரக மாரோதி தவ ஹியஷ்யமந்தக. இது வந்து ஜாம்பவதி அங்கே தொட்டிலில் குழந்தையை ஆட்டிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னது தான். அதனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தை அழாதடா, அதாவது சுகுமாரகா அழாதடா குழந்தை சுகுமாரா என்று ஜாம்பவானின் பிள்ளையுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாலும், இந்த இடத்துல சுகுமாரன் அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னு சொன்னால் நல்ல பிள்ளை என்ற அர்த்தம். நம்ம இல்லாமல் நல்ல பிள்ளைகள் தானே. அதனால் அவள் என்ன சொல்கிறா, மணி உனக்கே தான், அகில நல்ல பிள்ளையார் என்கிற மணி, கண்ணன் என்கிற மணி, இரண்டு மணியும் நமக்கே நமக்குத்தான். அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும்போது நாம் எதற்கும் அழ வேண்டாம் என்று பூஜையிலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று விரத முறைகளை விவரிக்கும் விரத சூடாமணி கல்பத்தில் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நமக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வழியை காமிச்சிட்டார். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எல்லாம் சரி, அந்த சம்பந்தகமணியை அக்ரூரர் எடுத்துகிட்டு போனாரே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அந்த சம்பவத்தோடு இந்த புராண கதை முடிகிறது. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.